இடைவெளியின் பின்பு மீண்டும் மேல் விசாரணை நிகழ்ச்சியோடு உங்களையும் அழைத்துக் கொள்கின்றோம் நேயர்களே. இங்கே சகுனி பற்றியதான பாத்திரமும் அது தொடர்பான எங்களுடைய சகுனித்தனங்கள் பற்றியும் நாங்கள் ஏராளமாகவே பேசிக் கொண்டிருக்கிறோம். சகுனி சொல்லுங்கோ. மிஸ் சகுனி, இப்ப நாங்கள் நிறைய நேயர்களுடன் பேசினோம். உங்களை போன்றவர்கள் எங்கள் மத்தியில் இருக்கின்றார்கள் என்பதற்கு எல்லாவற்றிற்கும் உங்களுடைய குணங்களை தான் உதாரணமாக காட்டிக்கொண்டு சொல்கிறார்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இப்போ நான் அப்படி ஒன்றும் பெருசா ஒன்றும் என்னில் குறை சொல்ல முடியாது. என்னுடைய சகோதரங்கள் வந்து கொலைக்கான காரணமானவன நான் பழி வாங்கி, அதான் உங்களுக்கு தர்மமா தெரியும். அது எனக்கு சரியா தான் பட்டு. மற்றபடி நான் என்ன நாட்டுக்காக சண்டையை துடைக்கணும்னா அல்லது ஆட்சிக்காக வேண்டி நான் சண்டையை துடைக்கணும் இல்லை. அது வேறு தர்மர் வந்தார், இங்க வந்து சூது விளையாடினார், நாட்டை விட்டார், அவரை கொண்டு வந்து இங்கே கூண்டிலே வைக்கும்படி கேட்கிறார்கள். இது எங்களுடைய மனித இயல்புதான். எங்களுடைய குற்றம் இங்கே அம்பலமாக போகிறதோ என்ற ஒரு பதட்டம் பெறுகின்ற பொழுது நாங்கள் இன்னொருவரை சாட்டிவிட்டு இன்னொருவரிடம் பந்தை நகர்த்திவிட்டு நாங்கள் தப்பித்துக் கொள்கின்ற எங்களுடைய மரபு மட்டுமல்ல, அந்த காலத்தில் இருந்திருக்கிறது போலும் சகுனியும் தர்மரை இங்கே அழைத்து வர சொல்கிறார். டாக்டர் விவேக் சொல்லுங்க, நீங்கள் ஒரு விடயம் சொன்னீங்க, இந்த தமிழ் பாடசாலைகளிலும் இப்படி என்ன பொதுவாகவே குடும்பங்கள் வேலைத்தளங்கள் அப்படி இருக்கிற விஷயங்கள் சரி, நீங்களே குறிப்பாக தமிழ் பாடசாலைன்னு சொன்னீங்க, பாடசாலைன்னு பொதுவாக சொல்லி இருக்கலாம், ஏதாவது சூக்குமங்கள் இருக்கும் என்ன காரணம் என்று சொன்னா, நாங்கள் தமிழர்கள் முக்கியமாக மூன்று இடங்களில் அநேகமாக சண்டை பிடிப்போம். தமிழ் பாடசாலைகள், கோவில்கள் நிர்வாகங்கள், அப்புறம் பொது தொண்டு நிறுவனங்கள் சந்திப்போம். மூன்று இடங்களிலே பொதுவாக எப்பவும் சண்டை பிடித்து ரெண்டாக பிரிவது வழக்கம். அப்ப பாடசாலைகளில் சில இடங்களில் பாத்தீங்கன்னா ரெண்டு மூன்று பேர் தங்களுடைய சுய லாபத்துக்காக ரெண்டாக பிரித்து மூன்றாக பிரித்து எல்லா இடத்திலும் அவர்கள் போய் நல்ல பிள்ளை போல நடித்துக் கொண்டிருப்பார்கள். அதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் ஒற்றுமையாக சகுனிகள் விட மாட்டார்கள் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் எதிராக நடந்த யுத்தம். ஹலோ, சவுனி என்ற பாத்திரம் வந்து கண்டழந்த மைத்துனனுக்கும் அதற்காக வாழ்நாள் கூற கணவனுக்காக கண்ணை கண்டறியாமல் கட்டிக்கொண்டிருந்த காந்தாரிக்கும் ஆக சுரதத்தால சவுனி செய்த காரியம் தான் அந்த சூதாட்டம். ஓகே, இப்ப உண்மையின்படி அந்த ராஜாங்கம் வந்து திருதராஷ்டிரனுக்கு தான் சேர்ந்திருக்க வேண்டியது. கண்ணிழந்த காரணத்தால பாண்டவருக்கு சேர்ந்தது. அடுத்து வந்த துரியோதனன், துரியோதன சகோதரர்கள் எல்லாருக்கும் அந்த ராஜ்யத்துல பங்கிருந்தது. சரி, அதைத்தான் சவுனி வந்து தன்னுடைய குடும்ப சுயநலத்துக்காக தர்மனை சூதாட்டத்துக்கு இழுத்து அந்த ராஜ்யங்களை இழக்க வைத்தது. தர்மர் வந்து ஒரு அறிவாளி தர்மசீலர் என்று இருந்தால் அந்த கட்டத்தில் சூதாட்டத்தை மறுத்திருக்கலாம், அல்லது தன்னை பணயம் வைக்கிறதுக்கு வைத்த பின் திரௌபதியை பணயம் வைத்திருக்கப்படாது. அதுதான் இன்னொன்று, அதர்மம் ரெண்டு பக்கம் நடந்திருக்கு யுத்தத்தில். துரோணாச்சாரியாரை வீழ்த்துறதுக்கு தர்மர் சொன்ன பொய் யாலதான் துரோணாச்சாரியார் வீழ்ந்தது. அசோத்வாமன் என்ற யானை இறந்தது என்று தீமரை கொண்டு பொய் சொல்ல வைத்ததாலதான் துரோணாச்சாரியார் வீழ்த்தக்கூடியதா இருந்தது. சரி, ரெண்டு பக்கமும் நடந்திருக்கு. சவுனி என்றவன் வந்து சவுனியன் வந்து நாங்க ஒரு பிறந்த கண்ணோட்டத்துல எல்லாத்துக்கும் பொதுவா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பெட்டி திங், சவுனி இஸ் அ பெட்டி மேன், ஒரு சுயநலவாதி. தன்னுடைய குடும்பத்துக்காக இப்ப அந்த மட்டக்கூர் நடிக்கிற அண்ணா சொன்னாரு, கோயில் வழிய தமிழ் ஸ்கூல் வழிய எல்லாத்திலும் சுயநலங்கள், இந்த சீட்டிங் நடக்குது. அதெல்லாம் என்னதுக்கா? தன் சுயநலத்துக்கா? அந்த சவுனி செய்தது வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக அன்றி, சவுனிய வந்து ஒரு வேர்ல்டுல ஒரு பாசிட்டிவ் ஹீரோவாய நெகட்டிவ் ஹீரோவாய நாங்க பார்க்க இயலாது. என்ன பண்றதா, சவுனி வந்து ஒரு சிறுமை மிக்க மனிதன். ராமாயணத்துல கூனி எப்படியோ அதே மாதிரிதான் சவுனி. ஆனா இந்த ரெண்டு பேரையும் வச்சுதான்
இந்த ரெண்டு இதிகாசங்களிலும் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அது வந்து மேபி எங்களுக்கு மேல உள்ள ஒரு போர்ஸோட சக்தி ஆண்டவன். ஓகே, ஏன்னா திரேதா யுகத்துல கண்ணன், அந்த யுகத்துல ராமன் அந்த விஷ்ணு, தர்மத்தை நிலநாட்ட ஒவ்வொரு யுகத்திலும் நான் அவதரிப்பேன் என்று கூறி வந்தபடியால அந்த இடத்துல ராமாயணத்துல கூடிய ஒரு கரெக்ட் இதை வச்சு ஒரு பின்னத்தன்மை மிக்க ஒரு பாத்திரமாக வச்சு அந்த கதையை சுழட்டி அடிச்சு இல்லாட்டி ராமன் வனவாசம் போயிருக்கிறார். அதே மாதிரி மகாபாரதத்துல சகுனிய வச்சு சூதாட்டம் ஒரு இதை வச்சு, ஆனா நீங்க இந்த முழு விசாரணை இதுல பீஷ்மர் அதுல நிறுத்தி இருந்தீங்கன்னா கருத்து வந்துருங்க. ஏன்னா பீஷ்மர் வந்து ஒரு தர்மமான், தான் தந்தைக்கு செய்து கொடுத்த சத்தியத்துக்காக ஹஸ்தினாபுரம் என்ற ஒரு நகரத்தை தான் காக்கணும் என்றதுக்காக கௌரவர் பக்கம் நின்று அந்த கரெக்டர் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு ஏமான விஷயங்கள் வெளியில வந்துருக்கு. சவுடி என்ன பொறுத்தவரையில ஒரு ஈஸ பெட்டி, சவுடி வந்து ஒரு சில்லற திருடன் மாதிரி, தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய சமக்க சமக்கிற பிள்ளைகள்ன்றதுக்காக செய்த விளையாட்டு. நன்றி உங்களுடைய கருத்து. இந்த எப்பொழுதுமே இந்த புராண இதிகாசங்கள், இலக்கியங்கள், இந்த விஷயங்களிலே பல்வேறு விதமான கிளை கதைகள், பல்வேறு விதமான விடயங்கள் இருக்கின்றது. இங்கே சகுனி இன்றைய இந்த அமர்விலே தன் வாயால் சொன்ன விடயம் தான், துரியோதனனை பழிவாங்குகின்ற நோக்கத்தினால் தான் பாண்டவர்களுக்கு இடையிலே போரை மூட்டுவதற்காக முனைப்பு காட்டியிருந்தேன். அங்கே இவர் சொன்னதை போல தமக்கைக்கும் மைத்துனருக்கும் இடையிலே நாட்டை மீட்டுக் கொடுக்கின்ற ஒரு சில்லறைத்தனமான விடயத்திற்காக அவர் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். எனவே நன்றி சந்திரன் உங்களுடைய கருத்துக்கு. ஆனால் நாங்கள் மகாபாரதத்தை பற்றியும் அங்கே உள்ள பீஷ்மரை பற்றியும் சகுனியை பற்றியும் திருநாட்டினரை பற்றியும் நாங்கள் அதிகமாக அழுது படிக்க தேவையில்லை. இங்கே கதைகளிலே வருகின்ற மாந்தர்களிலே ஆரை கொண்டு வந்து இந்த கருத்தை வைக்க வேண்டும் என்பதிலே அதிக கவனம் செலுத்த தேவையில்லை. வைக்கப்பட்ட இந்த பாத்திரத்திலே நாங்கள் தெரிகின்றோமா? சகுனி என்கின்ற இந்த கண்ணாடியை எங்களுக்கு முன்னுக்கு வைத்து பார்த்தால் அங்கே நான் தெரிகிறேனா என்றதை ஒவ்வொருவரும் ஆன்ம விசாரணை செய்து பார்க்க வேண்டும். மூளைச்சலவை செய்து கொண்டு எங்களுடைய பிம்பங்கள் பட்டு தருகின்ற பொழுது மீண்டும் சகுனித்தனத்தை எங்கள் மத்தியிலே தெரிக்க விடுகின்றதா என்றதை பார்த்தாலே போதும், எங்களுக்கு மகாபாரதமோ அங்கே உள்ள பாத்திரங்களோ அவற்றில் உள்ள தூய்மையற்ற விடயங்களை ஆராய்வது உங்களுடைய நோக்கம் இல்லை. அந்த நோக்கத்தை நீங்கள் நன்கு புரிந்திருப்பீர்கள், நீங்களும் நேயர்களும் நன்கு புரிந்திருப்பீர்கள் என்ற கருத்தோடு என்ன மறு நேருடைய அழைப்பை நாங்கள் பார்க்கலாம். வணக்கம். 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 யார் பேசுறீங்க? ஜெர்மன்ல இருந்து சௌரி சகோதரன் வந்து பிரதர் வந்து விக்கி பேசுறேன். சகோதரன் அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்காது என்னண்டா அவர் வந்து நான் செத்து போய்த்தன நெஞ்சித்திருக்கிறார். சௌனி ஐயா சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா நான் வந்து உங்களோட சகோதரன் இங்க ஜெர்மன்ல வந்து தப்பி வந்திருக்கிறேன்? பஞ்சபாண்டவர்களாலையும் பிரச்சனை, துரியோதன பாட்டியாலையும் தற்கால துரியோதனம் பஞ்சபாண்டவர்கள் இதுகளை கொண்டு வந்துட்டீங்க, இதுல வந்து நிச்சயமா வந்து தற்கால பஞ்சபாண்டவர்கள் துரியோதனன்ல வந்து என்ன பொறுத்தவரையில துரியோதனனுக்கு எதிராக வெளிக்கிட்ட ஆக்கள் எல்லாரையும் வந்து பஞ்சபாண்டவர்கள் சரியா கையாளல. இதுல பஞ்சபாண்டவர்கள் சரியா கையாளாத ஒரு நிலையாலதான் இப்படியான ஒரு நிகழ்வொன்று ஏற்படுதுன்றத வந்து நீங்க பொதுவா எல்லாரும் நினைச்சுக்கொள்ளுவோம். இதுல வந்து என்ன சகோதரன் வந்து சகுனி வந்து வெற்றி பெற்றிருக்க, ஆனா இதுல உண்மையில வந்து ஜதார்த்தமா வந்து இது முழுக்க முழுக்க வந்து பஞ்சபாண்டவர்கள் பிழை என்று தான் நான் சொல்லுவேன். பஞ்சபாண்டவர்களுக்கு கண்ணன் என்ற ஒரு பாத்திரம் உண்டு, நீங்க கொடுக்க தவறுட்டீங்க. எனவே டாக்டர் ராஜ்யம் முன்னாடி வைத்தியராஜ்யம் வந்து கண்ணன் என்ற பாத்திரத்தை கொடுத்தாவது அந்த நாளையில நிமித்திருக்கலாம், அது முடிஞ்சு போன விஷயம்.
எனவே இன்னும் வந்து இந்த துரோகிகள் காட்டி கொடுக்கிறார்கள். முதலாவது எனக்கு தெரிஞ்சதுல வந்து பஞ்சபாண்டவர்கள் தான் வந்து காட்டி கொடுத்தாங்க துரியோதனன் போய் எங்கட வரலாற்றுல. எனவே பழைய வல்லகம் பல்லவி தேவன் என்று சொல்லிட்டீங்க எங்கட வரலாற்றுல, அதாவது பிரேமதாசாவோட போய் முதலாவது ஹைகோர்த்தாக்களும் வந்து காட்டி கொடுக்கிற வரலாற்றை உருவாக்கி விட்டாக்களும் வந்து பஞ்சபாண்டவர்கள் தான். எனவே இப்படியான வரலாற்றுகளை நாங்க எங்களுக்குள்ள வச்சு கொண்டு முழுமையா வந்து ஒரு பொய்யான பொய்யாக வந்து புதிய சமூகத்துல வந்து மிகவும் மோசமான கீழ்த்தரமான ஒரு இதுகளை இன்றைக்கு வந்து உலகம் கொண்டு இருக்கிறா இருந்தால் உங்களுக்கு இந்த விக்கிலீக்ஸ் என்ற இணையதளம் இதுல வந்து வெளிப்படுற கருத்துக்களை பாத்தீங்கன்னா உலக நாடுகள்ல வந்து எத்தனையோ நாடுகள் இன்றைக்கு பஞ்சபாண்டவர்கள் நீங்க சொல்ற பஞ்சபாண்டவர்களுக்கு எதிராக நின்றிருக்கு. இத வந்து இந்த பஞ்சபாண்டவர்களுக்கு எந்த விதமான ராஜதந்திரமும் இருக்கல, எங்கட சவுதி அண்ணன் இருந்தது கூட கொஞ்சம் கூட இருக்கல. எனவே இது பஞ்சபாண்டவர்கள முழுமையான பிழை. நன்றி நன்றி உங்களுடைய விக்கி விக்கி என்றுதான் பேர் சொன்னார் நினைக்கிறேன். நன்றி உங்களுடைய கருத்திற்கு. மிக அழகாக சுவாரஸ்யமாக சௌனியனுடைய சகோதரனாக தன்னை காட்டிக்கொண்டு முழுக்க முழுக்க அவர் அரசியலை பேசியிருந்தார். அரசியலிலே தான் இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன. பொய் கூறலாமா கூறக்கூடாது என்று சொன்னால் பொய் கூறக்கூடாது என்கின்ற ஒரு கருத்து தான் இருக்கிறது சமூக விடுமியங்களிலே. இந்த அரசியலில் மட்டும்தான் இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன. அதனால் தான் அரசியலிலே அன்று தொடக்கம் இன்று வரை நாங்கள் மோதிக்கொண்டிருக்கின்றோம். சகுனியுடைய காலம் தொடக்கம் இன்றைய எங்களுடைய காலம் வரைக்கும் நாங்கள் அரசியலிலே மோதிக்கொண்டிருப்பதற்கு காரணம் அரசியலில் மட்டும்தான் இரண்டு கருத்துக்கள் ஒன்று கொண்டு முரணான கருத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு விடயம் இருக்கின்றது. சுவாரஸ்யமாக இருந்தாலும் அதுவே மிகவும் சங்கடங்களையும் எங்களுக்கு தந்து விடுகின்றன. அவர் கூறிய கருத்தின்படி இங்கே சகுனியை நாங்கள் குறை கூற தேவையில்லை, பாண்டவர் தங்களுடைய அழிவுக்கு காரணமானவர்கள் என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். நீங்கள் கூறிய கருத்துக்கு அரசியல் என்றபடினாலே இன்னொரு கருத்து கூட இருக்கலாம். என்னுடைய அழைப்பை பார்ப்போம். வணக்கம். நோயிலிருந்து மீண்டும் நக்கீரா. வணக்கம் நக்கீரா, சொல்லுங்க. நான் இந்த விஷயத்தை கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறேன். இது உங்களுடைய கருத்துக்களுக்கு நீங்களே பொறுப்பாளி, அதனால நீங்கள் எதையும் சொல்லலாம். நாங்கள் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்க மாதிரி இந்த சவுனி சவுனிக்கு கூட நல்லது கெட்டது என்று ரெண்டு பக்கம் இருக்குது. நான் அந்த சவுனியின் நல்ல பக்கத்தை மட்டும் நாங்கள் பார்ப்போம். இதுலயும் நாங்கள் நல்ல பக்கங்களை பார்த்துக் கொள்றது மிக முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். எங்கட சமூகத்துல நாங்கள் முதல் முதல் நாங்கள் சின்ன பிள்ளையில படித்த ஒரு கதையை நாங்கள் யோசிப்போம் என்றா பாட்டி வட சுட்ட கதை தான் எங்களுக்கு முதல் சொல்லி தருவாங்க. அங்க நாங்க என்ன படிக்கிறோம், பாட்டிய காகம் சுத்திச்சுது எந்த காகத்தை எல்லாருக்கும் சொல்லி போட்டு செய்கிற விஷயம் இல்ல. நான் என்ன செய்ய போறேன்றத நான் ரகசியமா தான் வச்சிருப்பேன். ஆனா அது அதுக்கேத்த நகர்வுகளை நான் செய்து கொண்டிருந்திருப்பேன். சண்டை பிடிக்காமலே சிங்கள சிங்கள அரசாங்கத்தை சேர்ந்து, அதாவது ஒரு பழமொழி ஒன்றுக்கு உறவாடி கெடுப்பதே ராஜதந்திரமன் சவுனி செய்தார். அதே மாதிரி சகுனிகள் சரியான சகுனிகள் எங்கட அரசியல் மட்டத்தில் இருந்திருந்தால், அதாவது சகுன வேலை கூடாது தான் செய்யணும் இல்ல, நல்ல வேலைக்கும் செய்யலாம், அதை நாங்கள் சரியா செய்ய. அடுத்தது இந்த சகுனியை மட்டும் நாங்கள் குற்றம் சொல்றோம், இதுல கடவுள் என்று சொல்லப்பட்ட கிருஷ்ணன் இந்த வகையில சகுனியை விட தரமானவர் என்று யாராவது சொல்ல முடியுமா? ஏனென்றால் ஒருக்கா பீஷ்மருக்கும் துரியோதனனுக்கும் இடையில ஒரு கலகத்தை ஏற்படுத்துறதுக்காக அவர் துரியோதன் மாடத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கான். மெல்லவா தன் மோதிரத்தை நிலத்துல போடுற பீஷ்மர் குனிஞ்சு அதை எடுத்து கிருஷ்ணனுக்கு கொடுக்க இவர் வாழ்த்துற மாதிரி அவனை வாழ்த்துற அந்த துரியோதனன் பார்க்கிறான் பீஷ்மர் விழுந்துட்ட. அதால்தான் அவன் பீஷ்மர் முழுமையா அதை தலைமை தாங்கி அந்த படையை நடத்தலாம போனது. இது சவுனித்தனமோ இல்லையோ? கடவுளர்கள் சவுனித்தனம் செய்கின்ற பொழுது ஏற்றுக்கொள்கின்ற நாங்கள், மனிதர்கள் சவுனித்தனம் செய்கின்ற பொழுது அதை வெறுக்க பார்க்கிறோம்.
உண்மை. நாங்கள் என்னென்றால் நாங்கள் பாசிட்டிவ் சைட்டை பார்க்கறது முக்கியம் என்றதுக்காக நான் சொன்னேன் தவிர அதுக்காக சௌனியை நான் வரவேற்கிறேன் சொல்லியில்லை. சௌனிகள் நல்ல விஷயத்துக்கு சௌனத்தனம் செய்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். நன்றி நன்றி நக்கீரன். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்துவிட்டதால் நீண்ட நேரம் பேச முடியாது. எனவே அற்புதமான ஒரு கருத்து, சற்று வித்தியாசமான கருத்து. சகுனிகளை நாங்கள் நல்ல விஷயங்களுக்கு, எங்களுடைய சகுனிகளை எங்கள் மத்தியில் நாங்கள் உருவாக்கி இருந்தால் இந்த விடயம் எங்களுக்கு பேச தேவையில்லை என்ற விடயம். காகம் பாட்டி வர சுட்ட கதையை சொன்னார், ஏமாறக்கூடாது என்று சொன்னார்கள், அதை நாங்கள் ஏமாற்றுபவர்களாக கூட பார்க்கிறோம். எனவே இதிலுமே இரண்டு பக்கம் இருக்கின்றது. ஈழ விடுதலை போராட்டத்தில் அல்லது எங்களுடைய அரசியலிலே நேர்கள் கூறிய கருத்தின்படி பார்த்தாலும் கூட, நாங்கள் நல்ல தந்திரோபாயங்களை தரக்கூடிய நல்ல சகுனிகளை எங்களிடம் உருவாக்கி இருந்தால் இந்த சிக்கல் வந்திருக்காது. நாங்கள் துரியோதனன்களாக இருந்தால், எங்களிடம் நல்ல சகுனி இருந்தால் நாங்கள் வெல்லப்பட்டிருப்போம் என்ற ஒரு புதிய கருத்தினை நக்கீரன் வைத்திருக்கின்றார். பாப்பா இதற்கு கூட மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்தால் நேரமாக இருப்பதால் மிக விரைவாக நீங்கள் ஏதோ சொல்ல வைக்கிட்டீங்க. நான் சொல்ல நினைத்தேன் என்றால், கடவுள் நீங்க சொன்னீங்க தெய்வமும் சகுனித்தனம் செய்கிறார்கள். தெய்வம் செய்யும் போது அதில் பொதுநலம் தான் இருக்கிறது, சுயநலம் இல்லை. சகுனிமார் செய்யும் போது அதில் சுயநலம் தான் மெயினாக இருக்கிறது. அதால் தான் நாங்கள் அந்த சகுனி செய்கிற சகுனித்தனத்தை நாங்கள் வரவேற்க முடியும். எனவே பொதுநல நோக்கிலே சகுனித்தனங்களை வரவேற்போம், சுயநல நோக்கிலே உள்ள சகுனித்தனங்களை களை எடுத்து விடுவோம், கருவறுப்பு செய்து விடுவோம் என்ற ஒரு முத்தாய்ப்பான கருத்துடனே இந்த வாரத்தின் மீள் விசாரணை நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் புதியதொரு வாரத்திலே புதியதொரு மீள் விசாரணையின் கதாபாத்திரத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி.